தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டு பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் குறைப்பட்டாகும் அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள் அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளை அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். பிறக்கிறதே விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் இங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண்ணுன்னே தெரிகின்ற நாங்க அவருக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேங்க் மேனேஜர் இருக்கார்ல அவரோட பொண்ணு, அவங்க குடும்பத்தில தான் சண்முகம் தம்பிக்கு பேசி முடிச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க எப்படி மாத்த முடியும் இத? அரேஞ்ச் பண்ண பொண்ணு தானே, மாத்த முடியாதா? இதே தான் அவரும் சொன்னாரு. நீங்க நினைச்சா கண்டிப்பா மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உங்களோட கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். ஏன் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களை பிடிக்கலன்னு கிடையாது. ஏற்கனவே சண்முகம் தம்பிக்கு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண தேதி குறிச்சாச்சுமா. அது மட்டும் இல்லாம சண்முகம் தம்பிக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் சொல்லுங்க. இல்லங்க, நான் அவரை ரொம்ப விரும்புறேன். எனக்கு உங்ககிட்ட வார்த்தையில எப்படி சொல்றதுன்னு தெரியல. மொத்தத்துல நான் அவரு கூட மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லம்மா வைஜெயந்தி, நீங்க நினைக்கிறது நடக்காது. சண்முகம் தம்பி பானுமதி கல்யாணம் இன்னும் ஒரு மாசத்துல நடக்க போகுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க மனசை நீங்க மாத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் வரேன்.
மேடம், வலிக்கு வரமாட்டேன்றாங்களா? உள்ள தூக்கி வச்சு ரெண்டு தட்டு தட்டினோம்னா தானா வலிக்கு வந்துருவாங்க. உள்ள தூக்கி வச்சிடலாமா? இல்லக்கா, அதான் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குங்கிறாங்கல்ல, அதுக்குள்ள பல கதைகளை மாத்தி கட்டுவா இந்த வைஜெயந்தி. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? பானு தானே? அந்த பானு யாரு என்னங்கிற எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சு வைங்க. அவன் நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணாம இருக்க என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல விசாரி. சரிங்க மேடம். என்ன விட்டுட்டு அவளையா கட்ட போற? எப்படிங்கிறத நானும் பாக்குறேன். என்ன மீனாச்சி? என்ன நீ மறுபடியும் யாரும் பேசி குழப்பினாங்களா? இல்ல, குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சில விஷயம் புரியல. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா. யாரு? சேதுராமன் சார் பொண்ணா? இல்லங்க, அதான் உங்க சங்கத்துல இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. வீரமணி, அவரோட பொண்ணு. என்னது, வீரமணியோட பொண்ணா? அந்த பொண்ணு பேர் கூட வைஜெயந்தியோ என்னமோங்க. ஆமா, வீரமணியோட பொண்ணு தான் மீனாட்சி. என்ன நீ சொல்றீங்க? அவ நம்ம ஜென்ம விரோதி பொண்ணு, அவ எதுக்கு உங்களை பக்கம் வரணும்? ராஜேந்திரா, நாம யாரையும் விரோதியா நினைக்கிறது இல்ல. அண்ணே, நீங்க எப்படி நினைக்கிறது இல்லனே, அது உங்க பெருந்தன்மை. ஆனா அந்த குடும்பம் மொத்தமும் நம்மள எதிரியாத்தானே பாக்குறாங்க. அண்ணா, ராஜேந்திரன் சொல்றதும் கரெக்ட் தானே. இன்னைக்கு நேத்து இல்ல, நம்ம அப்பா காலத்துல இருந்து அவங்க நம்மள காவு கொடுத்து பழி வாங்க கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. அந்த பொண்ணு எதுக்காக உங்களை பார்க்க வரணும்? இல்ல, அவ சண்முகன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன 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 சொல்றீங்க? நம்ம சண்முகன் அவ கல்யாணம் பண்ணணுமா? என்ன பேசுறாங்க அவங்க? தெரிஞ்சுதான் பேசுறாங்களா? இருக்கும்பா, அந்த வீரமணியோட ஆளுங்க நம்ம சேதுராமன் சார மிரட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு மிரட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படியாவது சண்முகத்துக்கும் எனக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா. வீட்டுக்கு வெளியே வாழ விடாதவங்க எப்படி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சவனே வாழ விடுவாங்க? நம்ம குடும்பத்து மேல குலவெறியில இருக்காங்க, எப்படி நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க சம்மதிக்கிறாங்க? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கும் சண்முகன் தம்பி மேல நிறைய விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பொண்ணுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் நம்ம அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி தெரியும் உங்களுக்கு நம்ம அண்ணனை ஏன் அவங்க விரும்புறாங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. அண்ணா, ஒரு தடவை சண்முகான அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணதான் கேள்விப்பட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆசையை வளர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ண நம்ம குடும்பத்துக்கு கூட்டியாரது, வெளியில போற ஓனான எடுத்து நாமளே மடியில எடுத்து கடிக்கிற மாதிரி. சரி, அந்த வீரமணி பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டுற போறோமா இல்லையாங்கிறத பத்தி பேசல. அத பேச வேண்டிய அவசியமும் இல்லை. சண்முகம் பானுமதி கல்யாணத்தை எப்படி வீரமணியோட தலையீடு இல்லாம நல்லபடியா நடத்த போறோங்கிறத பத்தி தான் பேசணும். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேக்குறீங்களா? Thank you.
அம்மா சீக்கிரம். என்னது சேலை நகை பெட்டியெல்லாம்? புடவை நகைம்மா. யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வா போய் மாத்திட்டு வந்துடலாம். மா கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஏங்க சொல்லுங்க. என்னப்பா உனக்கு நீ கல்யாணமா? அப்பா என்ன இதெல்லாம்? இல்லம்மா ஜோசி இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அதான்மா திடீர்னு. அப்ப ஏற்கனவே பிளான் பண்ணி எல்லாம் ஒரு மாசத்துக்கு கழிச்சு பண்றதா தானே? பார்க்கும்போது சரியா பாக்கலாமா? அதனாலதான்மா. சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், என்ன உன் நல்லதுக்காக தான், நீ எதுவும் நினைச்சுக்காத. அங்க வரணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளதான் இடி விழுந்துருச்சு சார். இடினா மழை வேஞ்சு வர இடி இல்ல சார், இது என் மாப்பிள்ள சமூகத்தோட தலைமையில இடி விழுந்துருச்சு. அடிவாரத்துல இருந்து மயக்கம் தெரிஞ்சு இப்பதான் வந்துகிட்டு இருக்கான். வந்துருவாங்க சார், வந்தனவங்க பஞ்சாயத்தை முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் சார். ஏடி என்னடி இது, கல்யாணம் முடிச்சு நம்மளே வீட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வராம இருக்காங்க. இதானமா வண்டி ஓட்டிட்டு வருவாங்க போல. ஆமா பெரிய பென்ஸ் கார் வச்சிருக்காங்க, மெதுவா வண்டி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எப்போ? அப்பா பின்னாடி ஹெலிபேட் கட்டி வச்சிருக்காருல, அதுலதான் இப்ப ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாங்க. ஏமாமா காலத்துக்கு இப்படித்தான் பேசுவீங்களா? என்னடா இது, நான் சண்முகத்தோட கல்யாணத்தை என்ன ரேஞ்சுக்கு நினைச்சு வச்சிருந்தேன், ஒரு 5-star ஹோட்டல் ரேஞ்சு ஃபீல் பண்ணியிருந்தேன்டா. கல்யாணத்தை நான் எங்கே கொண்டு வச்சிருந்திருப்பேன், சமூகத்தை நான் எங்கே கொண்டு வச்சிருந்திருப்பேன், அவனுக்கு தலையெழுத்து இப்படி ஒரு கல்யாணம். என்ன கோயில்ல ஃப்ரீயா கல்யாணத்தை முடிச்சுட்டு அடிவாரத்துல வந்து 10 மீல் ஸ்டோக்கன எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா, அதை கசைக்கு தூக்கி நான் அங்கேயே போட்டேன்ல. நான் நினைக்கிறேன் இந்த சிவஞானமும் சேதுராமனும் ஏதோ திட்டம் போட்டுதான் இந்த கல்யாணத்தை இப்படி நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெஞ்சிலே போச்சுன்னு வச்சுக்குவேன், உன்னை உன் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டா. கண்ணு தெரியாத பொண்ணா பார்த்து நீ இழுத்துட்டு ஓடிடு, கண்ணு தெரிஞ்சா ஒருத்தி கூட உன் கூட வரமாட்டாளுடா. இப்படியே மொக்கத்தனமா தான் பேசிட்டு இருப்பீலா? ஆமா நான் மொக்கையவே தான் பேசிட்டு இருக்கேன். டேய் இங்க வாடா. என்னடா சட்டை இது, நான் சிறுத்துவா மாதிரி. அக்கா அந்த ஆள் கிடக்குற வீடு பேசுது. அந்த ஆளா? என்ன ஃப்ளோல அந்த ஆளுன்னு சொல்ற? அப்படியே சொன்ன, அவரு கிடக்குறாரு விடுறா. ஓகேங்களா? உனக்கு நக்கடு சும்மா இருங்க. ஏய் வந்துட்டாங்கடா, வந்துட்டாங்கடா. ஏய் வாங்க. நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன், இங்கே நில்லுங்க. மீனாட்சி ஆரத்தி திட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்குமா? சரி நீ வா, வந்து ஆரத்தி எடு. ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாமே கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். இருந்தது
தனியா நின்று இருக்க ஆராத்தி எடுத்தாச்சா? இல்ல எங்க பொண்ண காணா? என்ன மாப்ள நீ மட்டும் இருக்க, பொண்ணுங்க உள்ள போயிருக்கா? உள்ள போயிருச்சா? புதுசா வந்த பொண்ணு விளையாடுறீங்க? போங்க தம்பி. கூட வரமாட்டேங்குது. பானு இங்க உள்ளதான் போனாங்க அண்ணி, ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பாரு. என்னம்மா, ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ உள்ள வந்துட்டா? இது என்ன பழக்கம்? அம்மா, அந்த பொண்ணுக்கு சம்பிரதாயம் தெரியாம இருந்திருக்கும், அதான் உள்ள போயிருப்பா. அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம உள்ள வந்துட்டோம். அண்ணி, ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க. என்ன ஆரத்தி எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன வெயில நிக்க வச்சுட்டு இங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க? எனக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையில எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மத்தவங்க விஷயத்துல தலையிடவும் மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காததை செய்யுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். என்கிட்டயும் அதே மாதிரி இருந்தா நல்லது. என்ன யாரும் எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா? நீங்க யாருக்கு எடுக்கணுமோ எடுங்க, போங்க. இல்லண்ணி, இது சம்பிரதாயம். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு கல்யாணமா உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்குதான் தெரியுதுல்ல, அப்ப அது ஏன் இஷ்டப்படியா நடக்கட்டும், போங்க. ஆர்த்தி மண்ணாங்கட்டி. என்னவா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு? அவங்க இதெல்லாம் தேவையான சொல்லி கண்ணா பின்னானு திட்டுறாங்க. இந்த வீட்டு பொம்பளை எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு காய போட போற பாரு. அவ சும்மா விட மாட்டா. என்னது? என்ன என்ன சொன்னீங்க? இது ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா தான். பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தோமா, மூணு வேளை கொட்டிக்கிட்டோமா, கிளம்பணுமான்னு போயிட்டே இருக்கணும். நினைச்சீங்களா?
என்னமா பேசிருக்க நம்ம கல்யாணம் தானே பண்ணி வச்சா கர்மதியா பண்ணி வச்சோம் என்ன நீங்க ஒரு அனுபவசாலி ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாமா ஆமாமா நல்ல பொண்ணு பார்த்து கட்டி வச்சுக்கோ இவனுக்கு என்ன வாய் பேசுறன்னு பாத்தீங்களா நான் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன் இவனுக்கு கோடீஸ்வரர் சம்பந்தம் எல்லாம் வருது கட்டி வைக்கலாம்னு சொன்னேன் கேட்டீங்களா அவங்க அப்ப என்ன இங்க லோக்கல்ல இருக்கிற பேங்க் தாங்க மேனேஜர் என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னர் மகன் மாதிரி இப்
தான் எடுக்க முடியல. பால் பழம் கொடுக்குற சம்பிரதாயத்தையாவது பண்ணணும். உமா, நீ போய் பானுவை கூட்டிட்டு வா. அனி, நானா? ஏய், அவங்க ஏதோ டென்ஷன்ல பேசிருப்பாங்க, போய் கூட்டு வா. உமா, போ. ஏய், பார், கொஞ்சம் பொறுமையா பேசுன. சரிண்ணா. என்னங்க பொறுமையா பேச சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, நீ போமா. நீ என்ன புளிய கோயிலா போற, பயந்துட்டு இருக்கு? எதுவும் பயப்படாத, மாமா நான் இருக்கு பாத்துக்கிறேன். ஒரு பொம்பளை பேசுல பேசியிருந்தா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம இருந்து நான் போக மாட்டேன். அவளுக்கு இருக்கு. அனி, என்ன அண்ணி, தலையெல்லாம் ஊத்துட்டீங்க, மாலையெல்லாம் கட்டி வச்சுட்டீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் ஊத்து வச்சுட்டீங்க, பால் பழம் சாப்பிட வேணாமா? அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அண்ணி. என்ன பால் பழம், என்ன சாப்பிடணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் தானே, நானே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். அதுக்கு இல்லை அண்ணி, கல்யாணம் ஆன புதுசுல வீட்டுக்கு வர மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை அலங்காரத்தோட எல்லாரும் கூட வந்து பாலும் பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மற்ற சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும். பரவாயில்லையே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னடே அங்க என்ன பேசுற, விட்டு கேட்க போறியா? இங்க வா. நீ என்ன போய் திட்டு வாங்கினே, அதே தான் அவளும் போய் திட்டு வாங்க போறா. அவ நம்மள பேசின பேச்சுக்கு பதில் சொல்லி தாண்டே ஆகணும். விட மாட்டேன்டி அவளை. என்ன பேச்சு பேசு. அதான் நீ உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. சும்மா சும்மா தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதையே பேசிட்டு இருக்காத. எனக்கு தேவைப்பட்டா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ போ, போன்னு சொல்லு. இங்க பாரு, இனிமே ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும், அதுதான் மேனர்ஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. அவங்க கண்ணா பின்னான் ரொம்ப கோபமா பேசுறாங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். பாப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் கதவு, பிரைவசியே இல்ல. என்ன பாரம்பரியமான குடும்பமோ. சி, ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நீயம்மா வருத்தப்படுற. அம்மா சொன்னா கேளுமா. அம்மா அழாதம்மா. அம்மா அழாதம்மா. அம்மா அழாத இல்லை. அம்மா அழாதம்மா.